சர்ச்சைக்குரிய தேர்தல் பத்திரம் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு கோடியை நன்கொடையாக பெற்றுள்ளன என்பதை வரைகலை உதவியோடு விளக்குகிறார் மது செய்தியாளர் அபிநயா. தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்காங்க. தேர்தல் பத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனமோ வழங்க நினைக்கக்கூடிய அந்த டொனேஷனை தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம கட்சிக்கு நிதியாக கொடுக்கலாம் என்பது தான் எலக்ட்ரல் பாண்ட். இதை எதிர்த்து தான் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது, ஆளும் கட்சிக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு நிதி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சார்பாக அந்த கட்சிகள் நடந்து கொள்வதற்கான வழியை வகுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிதி விவரங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக அந்த நிதி பெற்ற 5 தேசிய கட்சிகள் என்று பார்த்தால், அது பாஜக அதிகபட்சமாக 5,271 கோடி ரூபாய் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்தில் இருக்க காங்கிரஸ் 952 கோடி ரூபாய் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 767 கோடி ரூபாயை நிதியாகவும், தேசியவாத காங்கிரஸ் 63 கோடி ரூபாயும், ஆம் ஆத்மி 48 கோடி ரூபாயும் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. இந்த 4 கட்சிகளோட அந்த நிதியை சேர்த்தாலும் கூட பாஜகவோட பெற்ற அந்த நிதி என்பது பக்கத்தில் வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவுக்கான அந்த வித்தியாசம் என்பது இருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த புள்ளி விவரங்களை தான் இந்த வித்தியாசம் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு காரணமாக முன்வைக்கிறாங்க. இதே மாநில கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக 431 கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக நிதியாக பெற்றிருக்கிறாங்க. அதுவே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 6 கோடி ரூபாய் தான் நிதியாக பெற்றிருக்கிறாங்க. இந்த வித்தியாசத்திலையும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஆர்எஸ் இப்போ வந்து அது பாரத ராஷ்டிரிய சமிதியாக பெயர் மாற்றம் பெற்றுச்சு, இப்போ அது பிஆர்எஸ் கட்சியாக இருக்கு. அவர்கள் 5 ஆண்டுகளில் பெற்ற நிதி என்பது 383 கோடி ரூபாயாகவும், தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி 112 கோடி ரூபாய், அங்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 330 கோடி ரூபாய் நிதி பெற்றிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒடிசால இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் 622 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் நிதியாக பெற்றிருக்கிறார்கள். இப்படி நிறுவனங்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தாம கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கக்கூடிய விஷயம் மூலமாக கைமாறு செய்யக்கூடிய ஒரு வழி என்பது அமைந்துவிடும் என்ற காரணத்தை சொல்லித்தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க.